வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் மும்பையின் மசாகன் கப்பல் கட்டும் துறையில் மேலும் 3 ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திருவண்ணாமலையில் நடைபெறும் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு 10,100 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழகத்தில் கிராம வங்கி சார்பாக வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று முதல் வருகின்ற 20 தேதி வரை சிறப்பு கடன் வழங்கும் முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள உதகை மலை ரயிலை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற ஜூலை 20 தேதி முதல் 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான டோக்கன்கள் மற்றும் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் மதுரையில் அமைந்துள்ள அமெரிக்க நிறுவனத்தை இன்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். சந்திரயான் 3 விண்கலம் நிலவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிவிட்டது என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான அரசாணை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதி கட்டும் பணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் 45 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 1,559 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மதுரையில் 215 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் 2024 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 200 கோடி முன்பணமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு இன்று முதல் வருகின்ற ஜூலை 18 தேதி வரை பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் முழு வேலை நாளாக இயங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. காமராஜர் அவர்களின் போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தளபதி விஜய் பயிலகம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த 928 கோடியில் பாமாயில் துவரம்பருப்பு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் 6வது ஆண்டு தஞ்சாவூர் புத்தக திருவிழாவானது அரண்மனை வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ள தொழில்நுட்ப வார விழாவில் விவசாயிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோட்டில் இன்று தமாக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக GK வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சசிகலா அவர்கள் இன்று முதல் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட 12வது புத்தக திருவிழாவை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிஹோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திரயான் 3 விண்கலத்துடன் LMV-3 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. சுங்க கட்டணத்தை ரத்து செய்தால் விலைவாசி குறையும் என்று வணிக சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா தலைமையிலான G20 மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள் நேரில் அழைப்பு விடுத்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.